சென்னை மாநகர திமுகவின் முகமாக பார்க்கப்பட்ட மேற்கு சென்னை மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகனின் மரணம் திமுகவை உலுக்கிவிட்டது. ஏனென்றால் கால்சட்டை பருவத்திலிருந்தே திமுகவின் ஓர் அங்கமாக இருந்தவர் அன்பழகன். அண்ணா, கருணாநிதி உள்ளிட்டோருக்கு நெருக்கமாக இருந்த சென்னை தளபதிகளில் பழக்கடை ஜெயராமனும் ஒருவர். அவர் தனது மகனான ஜெய் அன்பழகனை சிறு வயதிலிருந்தே கட்சியில் இணைத்து களப்பணியாற்ற வைத்தார். கருணாநிதி மகன் ஸ்டாலின் தலையெடுத்த நேரத்தில் அவருக்காக இளைஞரணி உருவாக்கப்பட்டது. அப்போதிலிருந்தே ஸ்டாலினுக்கு உற்ற தோழனாக இருந்து வருபவர் ஜெய் அன்பழகன். கருணாநிதியிடம் எதிர்கேள்வி கேட்கும் அளவிற்கு துணிச்சல் துரைமுருகன், வீரபாண்டி ஆறுமுகம் உள்ளிட்ட சிலருக்கு மட்டுமே இருந்தது. அந்த பட்டியலில் தன்னையும் இணைத்து கொண்டவர் ஜெய் அன்பழகன். சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் கருணாநிதிக்கு சென்னையின் வலதுகரம் என்றால் அதுவும் ஜெய் அன்பழகன் தான். கருணாநிதியிடம் காட்டிய தலைமை பாசத்தை ஸ்டாலினிடமும் காட்டியவர். ஜெய் அன்பழகன் குறித்து திமுக நிர்வாகிகள் தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார்கள். கருணாநிதியையோ ஸ்டாலினையோ யாராவது ஏதாவது தவறாக பேசிவிட்டால் வெட்டு ஒன்று துண்டு இரண்டென வெகுண்டெழுபவர் ஜெய் அன்பழகன். 2001, 2011 மற்றும் 2016 என 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் கருணாநிதியும் சரி ஸ்டாலினும் சரி சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கைக்கு ஜெய் அன்பழகனைத்தான் பேச வைத்தார்கள். அன்பழகன் குற்றச்சாட்டு கூறுவதும் உடனே அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா எழுந்து பதில் சொல்வதுமாக பரபரப்பாக சென்று கொண்டிருந்தது அப்போதைய சட்டசபை. ஒருமுறை கருணாநிதி குறித்து அமைச்சர் ஒருவர் தவறான வார்த்தைகளை பிரயோகித்து அதை சபாநாயகர் தனபால் அவை குறிப்பிலிருந்து நீக்க மறுத்த நேரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில் சபாநாயகரை அவமதித்ததாக இடைநீக்கம் செய்யப்பட்டார் ஜெய் அன்பழகன். இன்னும் பல சமயங்களில் மற்ற திமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் அமைதி காத்தாலும் அன்பழகன் குரல் மட்டும் அவையில் ஓங்கி எதிரொலித்து கொண்டே இருக்கும். ஒரு சிலர் திமுகவில் இருந்தாலும் ஆளும் கட்சியினருடன் தொடர்பு வைத்திருப்பார்கள். ஆனால் அன்பழகனின் கட்சி விசுவாசம் அப்பழுக்கற்றது. அதிமுகவிலிருந்து சேகர்பாபு திமுகவிற்கு வருவதற்கு முன்பு தென் சென்னை, மத்திய சென்னை மற்றும் வட சென்னை என 3 இருந்தது. அதன் பின்னர் உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டு சென்னை வடக்கு, தெற்கு, மேற்கு மற்றும் கிழக்கு என 4 பிரிக்கப்பட்டது. முன்பு தென் சென்னை மாவட்ட செயலாளராக இருந்த ஜெய் அன்பழகன் அதற்கு பின்னர் மேற்கு சென்னை மாவட்ட செயலாளர் ஆனார். அவருக்காக அவர் வசிக்கும் டிநகர் பகுதியும் அவர் எம்எல்ஏவாக தேர்வான சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி பகுதியும் இணைத்து 6 கொண்ட பெரிய மாவட்டமாக மாற்றப்பட்டது. அப்போதே அன்பழகனுக்கு மட்டும் ஏன் இந்த கரிசனம் என நிர்வாகிகள் கருணாநிதியை கேட்டதாகவும் கதை உண்டு. அந்த அளவிற்கு கருணாநிதியும் தன் மனதில் அன்பழகனுக்கு இடம் கொடுத்திருந்தார். கருணாநிதி மறைந்ததும் அன்பழகன் கருணாநிதியால் அவருக்கு ஸ்டாலினை பிடிக்காது என சிலர் கொளுத்தி போட்டனர். ஆனால் ஸ்டாலின் மட்டுமின்றி அவரது குடும்பமே மதிக்கும் ஒரே மாவட்ட செயலாளர் அன்பழகன் மட்டும்தான். மற்ற மாவட்ட செயலாளர்கள் விளம்பரத்திற்காக செனட்டாப் சாலையே கதி என கிடப்பார்கள் என திமுகவினர் சிலர் கூறுவார்கள். ஆனால் அன்பழகன் அப்படி இருக்க மாட்டார் என்று சொல்கிறார்கள். ஸ்டாலின் சட்டமன்றம் வரும்போதும் செல்லும் போதும் எம்எல்ஏக்கள் அங்கே அவருக்காக காத்திருப்பார்கள். அதில் ஒருவராக என்றுமே அன்பழகன் இருந்ததில்லை. ஸ்டாலினால் இளைஞரணி மாநில செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்ட உதயநிதி கூட ஒருமுறை நிறைய மாவட்ட செயலாளர்கள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துவிட்டு அழைத்தார்கள். நான் தந்தையிடம் கேட்டபோது முதலில் ஜே அன்பழகன் மாவட்டத்திற்கு சென்று விடலாம், இல்லையென்றால் கோபித்துக் கொள்வார் என்று ஸ்டாலின் சொன்னதாக உதயநிதி கூறியது குறிப்பிடத்தக்கது. அன்பழகன் திமுக தொண்டர்கள் எல்லோரிடமும் கனிவுடனே பழகுவாராம். இத்தகையவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை கேட்டு மேற்கு மாவட்டமே கண் கலங்கியது. அன்பழகனின் சகோதரர் மூலம் தொற்று பரவியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அன்பழகனுக்கு உடலில் சில பிரச்சனைகள் இருந்ததால் மிகவும் சிரமப்பட்டார். வெண்டிலேட்டர் துணையுடன் 5 கடந்த அன்பழகன் ஜூன் 10 காலை 8:05 உயிரிழந்தார். தன்னுடைய பிறந்த நாளன்றே இறந்து போன ஜெய் அன்பழகனின் மரணம் ஒட்டுமொத்த திமுகவையும் கண்ணீரில் தள்ளிவிட்டது. ரேலா மருத்துவமனை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட உடனடியாக ஸ்டாலின் ட்விட்டரில் தன்னுடைய கண்ணீர் அஞ்சலியை பதிவு செய்தார்.
ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி, டி ஆர் பாலு, டி கே எஸ் இளங்கோவன், தாமோ அன்பரசன் உள்ளிட்ட திமுக விஐபிக்கள் அத்தனை பேரும் ரேலா மருத்துவமனைக்கு சென்று அங்கிருந்த ஜே அன்பழகனின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். அதனைத் தொடர்ந்து டி நகர் கண்ணம்மாபேட்டை இடுகாட்டில் அன்பழகனின் தந்தை பழக்கடை ஜெயராமனின் நினைவிடத்திற்கு அருகிலேயே புதைக்க குழி தோண்டப்பட்டது. மருத்துவமனையிலிருந்து அன்பழகன் உடலை மாநகராட்சி அதிகாரிகள் பெற்றுக்கொண்டு ஆம்புலன்ஸில் எடுத்துச் சென்று கண்ணம்மாபேட்டையில் அடக்கம் செய்தனர். கொரோனா முன்னெச்சரிக்கையாக திமுகவினர் யாரும் இடுகாட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டாலும் 500 மேற்பட்ட திமுக தொண்டர்கள் இடுகாட்டு வாயிலில் திரண்டு கண்ணீர் வடித்தனர். அன்பழகனின் மறைவை ஒட்டி டி நகர் முழுவதும் வியாபாரிகள் கடைகளை அடைத்து அஞ்சலி செலுத்தினர். அன்பழகன் உடல் அடக்கம் செய்யப்பட்ட அதே நேரம் அண்ணா அறிவாலயத்தில் அவரது படத்திற்கு திமுக தலைவர் ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி, தயாநிதி மாறன், மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். திமுக கட்சி கொடி அரை கம்பத்தில் பறக்க அன்பழகன் மறைவுக்கு 3 துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த வாரம் ஜே அன்பழகனின் படத்திறப்பு சென்னையில் நடத்தப்பட இருக்கிறது என்று கூறுகின்றனர் திமுகவினர். மேலும் பல விவரங்களை தெரிந்து கொள்ள ஜூன் 16 தேதியிட்ட குமுதம் ரிப்போர்ட்டர் இதழை வாங்கி படியுங்கள்.